வணக்கம் நண்பர்களே, நீங்களாம் அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? மீண்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதாவது உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நூடுல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான சாமான எடுத்து வச்சுக்கிறேன். நூடுல் ஏற்கனவே போட்டு வடிச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான சாமான எடுத்து வச்சுக்கிறேன். இறால் வந்து ஒரு தேக்கரண்டி முளகாத்தூளும் அதுக்கு தேவையான உப்பும் சிறிதளவு மஞ்சத்தூளும் தொட்டு எல்லாம் போட்டு கேட்டி வச்சுக்கிறேன். கத்திரிக்காயும் அப்படித்தான். கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தனித்தனியாக பொறித்து எடுத்து போட்டு நூடுலுக்குள்ளே போட்டு கிளற போகிறேன். அந்த நூடுலுக்குள்ளே போட்டு கிளறினா நீங்கள் வந்து இதுக்கு கறி ஒன்றும் தேவையில்லை, இப்படியே பொறிச்சு கிளறி போட்டு சாப்பிடலாம். நல்லா சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ முதல்ல கேரட்டை பொறிச்செடுக்க போகிறேன். கேரட்டை போடுறேன். தனியாக பொறுத்தவரை ஒரு 2 நிமிஷம் பொறிச்சு கொடுத்தா காணும். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் காட்டினா என்ன வேண்டது வந்து இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நூடுல்ஸுக்கில் எல்லாத்தையும் போட்டு கிளறா போகிறேன். ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்தான். இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், ரால் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண எல்லாம் போட்டு கிளறிட்டேன். இப்போ நூடுல் ரெடி. ஓகே, நீங்கள் இப்போ பாருங்கள் நூடுல் எப்படி இருக்கேன்னு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இறால் எல்லாம் போட்டு இப்படி பொறிச்சு போட்டு வெட்டி நீங்களே மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட பாருங்க. நல்ல சுவையாக இருக்கும். கறி ஒன்றுண்டா நீங்கள் இறைச்சி கறி ஒன்று வச்சு சாப்பிடலாம். கறி கறி இல்லாமே சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.